ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 21 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் நம்ம இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 18th day வந்து வெயிட் லாஸில் இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்க அன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி. ஸோ நாங்கள் எப்படி சிம்பிளாக வந்து பண்ணணும், அன்றைக்கி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது, என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்னதெல்லாம் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் வந்து எடுத்தது. ஸோ முதல் நாள் வந்து நான்வெஜ் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ செகண்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் இருந்தேன் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு. பட் அன்னைக்கு காலையில் எழுந்ததுலேருந்து எனக்கு டிசன்ட்ரி, ஸோ ஸ்டொமக் அப்செட் அப்படின்றதுனால ரொம்பவே டயர்டாக தான் இருந்தது. ஸோ பாப்பாங்களுக்கு ஸ்கூல் லீவ் அப்படின்றதுனால அவங்க கூட கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு நான் சாப்பிடல, லன்ச்சு சாப்பிடல, எதுவுமே வந்து சாப்பிடல, படுத்துட்டேன். நான் சுத்தமாக முடியல, என் ஃபேஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஈவினிங் ஆனோடனே பசங்க வந்து எனக்கு குழக்கட்டை வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து பண்ண முடியலை, நான் அதுக்காக டேப்லெட் வந்து போட்டிருந்தேன். டேப்லெட் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது. அதுக்கப்புறமா தான் எழுந்து நான் பூஜைக்கு தேவையான எல்லாமே போய் வாங்கிட்டு வந்திருந்தேன். எப்போவுமே பூஜைக்கு தேவையானது எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து வாங்கிட்டு வருவாங்க. நான் வந்து பிரசாதம் பண்ணுறது அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருந்தேன். பட் இந்த வருஷம் ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் வெளியே வேலை இருந்தது, மழை பெஞ்சது அப்படின்றதுனால வெளியே எங்கேயோ ஸ்டக்காக நின்றுட்டாங்க. ஸோ அதோட அன்றைக்கி அந்த பெயினோடு தான் நான் பாப்பாவையும் தூக்கிட்டு போய் என்னென்ன வேணுமோ அதெல்லாமே வாங்கிட்டு வந்தேன். ஏதோ ஓரளவுக்கு ஈவினிங் வந்து கொஞ்சம் சரியாயிட்டனால என்னால் பண்ண முடிஞ்சது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் வந்து விளக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிட ஆரம்பித்தாச்சு. ஸ்டொமக் அப்செட் அப்படின்றதுனால நான் மார்னிங்கும் சாப்பிடல, லன்ச்சும் வந்து எடுத்துக்கல. அதனால தான் நான் உங்கள்கிட்ட என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்க முடியலை. ஸோ நைட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாமிக்கு வச்சுருந்த நைவேத்தியத்தில் பிரசாதமாக வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு கையில் கொஞ்சம் அடிபட்டுச்சு அப்படின்றதுனால அவங்க வந்து தேங்காய் உடைக்கல, நான் தான் வந்து அன்றைக்கி தேங்காய் உடைச்சிட்டு இருந்தேன். ஸோ தேங்காய்லாம் உடைச்சி நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. அன்னைக்கு டேவே எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் போச்சு. காலையிலேருந்து சுத்தமாக முடியல, அண்ட் ஈவினிங் தான் எழுந்து எல்லாமே பண்ண முடிச்சு. ஸோ ஈவினிங்க்கு மேலே கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு அப்படின்றதுனால என்னால் எல்லாமே பேலன்ஸ் பண்ணி பண்ண முடிச்சுது. ஸோ அதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ நல்லபடியாக பூஜை முடிச்சேன். ஏன்னா வருஷம் வருஷம் நான் பண்ணுறது, இந்த வருஷம் செலவு கூட நான் குட்டியாக தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன், பக்கத்தில் அதுதான் எனக்கு அவைலபிளாக இருந்தது அப்படின்றதுனால. ஸோ நல்லபடியாக பூஜை எல்லாமே வந்து முடிஞ்சது. உங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றத ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்லபடியாக நீங்களும் பூஜை எல்லாமே முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அன்னைக்கு ஒரு மார்னிங்குமே நான் சாப்பிடல அப்படின்றதுனால நைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாமி கிட்ட இருந்த பிரசாதம் இது தான் நான் வந்து கிட்ஸ் கூட என் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து ஷேர் பண்ணி வந்து சாப்பிட்டோம். இந்த டே எங்களுக்கு இப்படி தான் வந்து போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.